बाह्याभि संधि परिवर्धयेत् फलं दुर्वासनामेव ततस्ततोधिकां ज्ञात्वा विवेकैः परिहृत्य बाह्यं स्वात्मानुसंधिं विदधीत नित्यं। அதனால அந்த நிலையை எட்டியாச்சுன்னா நமக்கு கவலை இல்லை, ஆனா அது எட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா எப்போ வேணாலும் நம்மளை பிடிச்சி இழுக்கிறது காத்துன்னு இருக்கு. ஏன்னா பாக்கிய விஷயத்துல நாம கொஞ்சமாவது ஒரு ஆசையை வச்சுக்கோன்னு வச்சுக்கோனேன், பாக்கிய விஷயங்கள்ல கொஞ்சம் சம்பந்தப்பட்டு அதோ இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது என்ன பண்ணணும்னு கேட்டா அது நமக்கு துர்வாசனைகளை மேல மேல ஏத்தி ஜாஸ்தி பண்ணி விட்டு ஒரே ஒரு இடத்துல இன்னைக்கு மாத்திரம் இருக்கட்டும் அப்படின்னு நாம நினைச்சுன்னு உள்ள போனா அது அணிக மாத்திரத்தோடு விடாது, மேல மேல பிடிச்சி இழுத்துன்னு போயிடும். ஒரு நியாயம் ஒண்ணு சொல்லுவான், ஒரு பிரசரம் நலபந்தேகி யாவத் க்வசன மர்க்கடாக நாபித்ரவந்தி தே தாவத் பிசாச்சாவா ஸ்வகோச்சரே அப்படின்னு ஒரு நியாயம். இதுல என்ன சொல்றான்னா, ஒரு தோட்டக்காரன் அந்த தோட்டத்துல நிறைய மரங்கள்ல பூத்து குலுங்குறது காய்ச்சி குலுங்குறது அப்படி இருக்கு. தோட்டக்காரன் கவனமா பார்த்துட்டு இருக்கான், உரங்கரங்கள்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியல, உள்ள நுழைய முடியல. அப்படி இருக்கும்போது ஒரு குட்டி குரங்கு இந்த தோட்டக்காரங்கிட்ட வந்து ரொம்ப கெஞ்சுது, இந்த மாதிரி இவ்வளவு தோட்டம் இருக்கே, இவ்வளவு மரங்கள்லாம் நிறைய இருக்கே, ஒரே ஒரு மரத்துல மாத்திரம் எனக்கு இடம் கொடுக்கக்கூடாதா, நான் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு விளையாடுவேனே அப்படின்னு. இவனுக்கு பாவம் அது ரொம்ப பரிதாபமா இருந்தது, சின்ன குரங்கு தானே இருக்கட்டும் பரவாயில்ல, உனக்கு ஒரே ஒரு மரத்துல மாத்திரம் நீ ஏறிக்கிறதுக்கு உனக்கு அனுமதி கொடுக்குறேன், வேற எங்க நீ வரப்படாது அப்படின்னு சொல்லி அங்க இடத்த கொடுத்தானா ஒரு மரத்துல. அப்புறம் இவன் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இந்த ஒரு மரம் இல்லை, எல்லா மரத்துலயும் குரங்கு உள்ள வந்து அங்க பழத்தெல்லாம் கீழே பிச்சு எரிஞ்சு ஒரே அட்டகாசம். அப்ப அந்த குரங்குக்கு ஒரு சின்ன இடத்துல நீ பாட்டுக்கு இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி இடத்த கொடுத்தா அது என்ன பண்ணும்னு சொன்னா அதோட நிக்காது, அது முழுக்க எல்லா இடத்துலயும் வியாபிச்சிடும், ஒரு சின்ன இடத்தோட திருப்தியோட போகாது. அதே மாதிரி இந்த விஷயங்கிறது இருக்கே ஏதோ கொஞ்சம் தூரம் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் இடத்த கொடுத்தோம்னா அது நம்மள பிடிச்சி கிருன்னு இழுத்துட்டே போயிடும், எங்கேயோ இழுத்துட்டு போயிடும், மொத்தமா தன்னை தனக்கு வசமாக்கின்னு விடுவோம் நம்மள. அதனாலதான் இந்த முமுக்ஷுவுக்கு திருப்பி திருப்பி உபதேசம் பண்றது, அப்பா இந்த விஷய பக்கத்துல நீ போகவே போகாதே, பாஹ்யாபி சந்தி பரிவர்த்தையே பலம் துர்வாசனாமேவ, என்ன கிடைக்கிறது உனக்கு விஷயத்தினாலே, ஏதாவது ஆத்மாவுக்கு உபயோகமா இருக்கோது, துர்வாசனைகள் விஷய வாசனைகளைத்தானே மேல மேலும் அது அதிகப்படுத்தின்றே இருக்கு, அது எதுக்கு நமக்கு இப்போ துர்வாசனைகள்லாம். அதனாலே ஜாத்வா விவேகை பரிஹிருத்திய பாஹ்யம், அதனாலே இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்த அந்த வேதாந்த வாக்கியம் கொடுத்த அந்த விவேகத்தை உபயோகப்படுத்தி நீ இந்த பாக்கிய விஷயங்கள் அனாத்மாவிலேருந்து விலகு, அதுலேருந்து விட்டுட்டு நிஜ ஆத்மாவை நீ வந்து புரிஞ்சுண்டு அதிலேயே நிலைச்சு நிற்கும்படியாக நீ பிரயத்தனம் பண்ணு, சுவாத்மா அனுசந்தியம் பிரம்மானுசிந்தனம் பண்ணிட்டு விததீத நித்தியம், அதுக்கப்புறம் நீ வெளி விவகாரத்துக்கே வர வேண்டாம்.